பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் பியூ எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இருந்தே சசிகலா சிறையில் இருந்து வெளிவருவதற்கான பரபரப்பு தொற்றிக்கொண்டது. அவர் சிறையில் இருந்து விடுதலை பெற்று வந்தால் தமிழக அரசியல் களத்தில் மாற்றங்கள் ஏற்படும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து பேசப்பட்டது. அதனால் ஜனவரி மாதத்தில் சசிகலா விடுதலையாவதை தொடர்ந்து டிசம்பர் மாதத்திலிருந்தே பரபரப்பு காணப்பட்டது. எப்போது விடுதலை ஆவார் என அவருடைய உறவினர்களும் தொண்டர்களும் காத்து கொண்டிருந்த போது உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சசிகலா. அதன் பின் அங்கிருந்தே விடுதலையானார். பெங்களூருவில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் தங்கி ஒரு வாரத்திற்கு பிறகு தமிழகம் வர திட்டமிட்டார். மருத்துவ ஓய்வுக்கு பிறகு பிப்ரவரி 8 விடுதலையானார் சசிகலா. பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு 300 கிலோமீட்டர் வழக்கமாக 6 அல்லது 7 மணி நேரத்தில் சென்னைக்கு வந்து விடலாம். ஆனால் பெங்களூருவில் இருந்து புறப்பட்ட சசிகலா சென்னை வருவதற்கு ஏறத்தாழ 24 மணி நேரம் ஆனது. வழி நெடுக்க கூட்டம் அவருடைய தொண்டர்கள் எல்லோரும் வரவேற்றனர். இதை சசிகலாவே எதிர்பார்க்கவில்லை என்று கூறப்பட்டது. சென்னைக்கு வரும் வழியில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வைத்து தொண்டர்களிடம் பேசிய சசிகலா, கடவுள் அருளால் கொரோனாவில் இருந்து மீண்டேன். எனக்கு பின்னாலும் இந்த அதிமுக இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் தழைத்தோங்கி இருக்கும் என ஜெயலலிதா சொல்வார். அதே போல என் எஞ்சிய வாழ்நாளை கட்சிக்கு அர்ப்பணிப்பேன். ஜெயலலிதாவின் பிள்ளைகள் எனக்கும் பிள்ளைகள்தான். நாம் நமது பொது எதிரியை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க விடாமல் தடுப்பதற்காக ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள். ஜெயலலிதா வழியில் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த இயக்கம் தனி நபர்களின் விருப்பு வெறுப்புகளால் சிதைந்துவிடக் கூடாது. இதன் பிறகு நான் தீவிரமாக அரசியலில் ஈடுபடுவேன் என்றும் மிக விரைவில் பொதுமக்கள் அனைவரையும் சந்திப்பேன் என்றும் கூறியிருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் தொண்டர்கள் யாரையும் சந்திக்கவில்லை. எந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து மௌனம் மட்டுமே காத்து வந்தார். சிறையிலிருந்து சசிகலா வந்ததும் அவர் பேசிய பேச்சை கேட்டு அரசியலில் அதிரடியான மாற்றங்கள் இருக்க போகிறது என்று எண்ணியவர்களும் கொஞ்சம் அமைதியாகவே இருந்தனர். அடுத்தது என்ன, அடுத்தது என்ன என காத்து கொண்டிருந்தனர் அவரது ஆதரவாளர்கள். இந்நிலையில் 2021 March 3 அரசியலில் இருந்து முழுமையாக விலகுவதாக அறிவித்தார் சசிகலா. இது தீவிர அரசியலில் இறங்க போவதாக கூறிவிட்டு அவர் திடீரென்று இவ்வாறு அறிவித்தது அவரது ஆதரவாளர்களுக்கு அதிர்ச்சியையும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சசிகலாவின் சகோதரரும் அண்ணா திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளருமான திவாகரன் இது குறித்து கூறியிருப்பது மிக பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. சசிகலா ஒரு வீராங்கனை. சரியான நேரத்தில் இந்த முடிவை அறிவித்துள்ளார். அவரை துரோகிகள் முதுகில் குத்திவிடுவார்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொண்டதால்தான் இந்த முடிவை எடுத்துள்ளார். அவரது இந்த முடிவை முழு மனதாக வரவேற்கிறேன். அவருக்கு துரோகிகள் வெளியில் எங்கும் இல்லை, எங்கள் குடும்பத்தில் தான் இருக்கிறார்கள். அவரை சுற்றியுள்ள டிடிவி தினகரன் உள்ளிட்டோர்தான் சசிகலாவின் இந்த முடிவுக்கு காரணம். அவர் அரசியலுக்கு வருவதை விட அவருடைய உடல் நலன்தான் முக்கியம். டிடிவி தினகரன் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டதும் அமமுக தலைமையிலான கூட்டணியில் அதிமுக வர வேண்டும் என்று கூறியதும் சிறு பிள்ளைத்தனமான செயல்.
மேலும் சசிகலாவை அதிமுகவில் சேர்ப்பது குறித்து முயற்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது தினகரன் இவ்வாறு பேசியது சசிகலாவை அதிமுகவில் இணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த அதிமுகவினரின் கோபத்தை அதிகரிக்கத்தான் செய்தது. இது கூட சசிகலாவின் விலகல் அறிவிப்புக்கு காரணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சசிகலாவின் விருப்பப்படி அதிமுக வெற்றிக்கு அனைவரும் பாடுபட வேண்டும், இதுவே எனது விருப்பம் என்றும் தெரிவித்துள்ளார். திவாகரனின் இந்த பேச்சு அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை தற்போது ஏற்படுத்தியுள்ளது.